வெல்கம் டு நியூ பிளாக்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து என் வண்டியை சர்வீஸ் பண்ண போகிறேன், சர்வீஸ் நானே பண்ண போகிறேன். இதில் இன்னொரு மேட்ரு என்னென்னா, ஏற்கனவே நான் எல்லோரும் வந்து திட்டினீங்க, வண்டி வந்து நீங்கள் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணல, அதனால தான் வண்டி நல்லால் வண்டி நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படி சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது வாட்டர் சர்வீஸ் தான் பண்ணோம், அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை. இதை மாதிரி இன்னொரு வண்டியும் லோக்கலில் ஒருத்தர் தள்ளிட்டு தான் போனார். அது வந்து என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். அவன்னா இப்போ நான் வந்து எல்லாம் வெளியே கொடுத்தா தான் சர்வீஸ் ஒழுங்காக பண்ண மாட்டாங்கன்னு நானே சர்வீஸ் பண்ண போகிறேன். ட்ரை தான், நல்லா இருக்குமா? இப்போ நல்லா எனக்கு தெரியாது, நான் என்ன சர்வீஸ் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு மாற்ற போகிறது வந்து இன்ஜின் ஆயிலும் இன்ஜின் ஆயிலு பெட்ரோல் ஃபில்டர். ஆக்சுவலாக இது வந்து எல்லோரும் கேட்டாங்க என்கிட்ட, வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுது, ஸ்டக்காகி போகுது, இதுக்கு நீ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த பெட்ரோல் ஃபில்டர் வந்து மினிமம் ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. இது வந்து நானாக அடிபட்டு கற்றுக்கின ஒரு விஷயம். இது வந்து அடுத்தது ஏர் ஃபில்ட்ரு, இந்த ஹெட்டுக்கு போரிங். இதை நான் ஃபஸ்ட் டைம் மாட்ட போகிறேன், இது வரைக்கும் நான் கட்டினதே இல்லை, மாட்ட போகிறேன். அடுத்தது சின்னதாக இன்ஜின் சேஞ்ச், இன்ஜின் ஆயில் சேஞ்ச், இதுதான் பேசிக்காக பண்ண போகிறது. இது நாளைக்கு ஒரு ட்ரிப் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் போவேனா நல்லா தெரியல. இந்த இது இன்றைக்கி பண்ண வைப்பில் அது என்ன நடக்கும்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணப்போம். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 60 ரூபா தண்டை செலவு, ஒரு நாய்க்கு பெட்ரோல் வேறு போட்டு வெறுப்பேற்றி விட்டான் இன்றைக்கி அவன். ஆனால் தள்ளிக்கலையே நாங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த வண்டியை பாராட்டலாம், மைலேஜ். இந்த திரு ஓட்டின 3-4 வருஷம் ஆக போகுது, 110க்கு மேலே போக மாட்டேது. 110 நான் 100 வரல, அதுக்கே கதறது. அதனால்தான் பிக்கப் கம்மியாக இருக்கிறதுனால தான் ஏர் ஃபில்டர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 2000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து நான் இது 4வது முறை இந்த ஹெட்டுக்கு போய் மாற்ற போகிறேன், திருப்பி அது லீக் ஆகுது. இதுக்கு என்ன தான் நான் சொல்யூஷன் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. இந்த வண்டியில் இருக்க பேசிக் பிரச்சனைங்களாம் சொல்கிறேன். பேசிக்காக இருக்கிற பிரச்சனை வந்து இப்போ அந்த ஒன் சைடாக வீல் டயருக்கு வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. லோக்கலில் ஒருத்தருக்கிட்ட பார்த்தேன், இது வரைக்கும் தெரியல இது புது டயர் தான். பின்னாடியும் நல்லா தான் இருக்குது. ஓகே, டயர்ஸ் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு தான் நினைக்கிறேன், இன்னும் தெரியல எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். மேஜர் பிரச்சனை வந்து இந்த ஹெட்டுக்கு போகிறீங்களா, ஆயில் இன்ஜின் ஆயில் லீக் ஆகிட்டே இருக்குது. அது சரி, அது இது 3வது வாட்டி அந்த ஓரிங் நாங்கள் மாற்றுறோம், 3-4வது வாட்டி மாற்றுறேன். அதுக்கப்புறம் மழையில் நின்னால் வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது. அதுக்கான பிரச்சனையும் நானாக தான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதில் வந்து இந்த ப்ளக்கு இருக்கும், பவர் ப்ளக்கு. இந்த ஒரு பாருங்க, இந்த பவர் ப்ளக் கனெக்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ப்ளக் கனெக்டரில் லைட்டாக தண்ணி போனாலே வண்டி ஆஃப் ஆகிடுது. தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த கேப் வந்து வேறு மாதிரி வரும், ஹோண்டாவில் இது மாதிரி வராது, இது பஜாஜ். இது இந்த கேப் வந்து நானே ஆல்ட்ரு பண்ணி ட்ரை பண்ணி போட்டிருக்கேன், ஆனாலும் வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது மாட்டிக்கிச்சு. மழையில் இது வரைக்கும் ஆஃப் ஆகலை, ஓரளவுக்கு ஓடிட்டேன். அந்தாண்டிருக்குது ஒரு நாப் ஒன்று குத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து அது ஒரு லாக் வரும் போல், அந்த லாக்கை வந்து மிஸ் ஆகிடுச்சு. திருப்பி நான் வேறு லாக் போட்டு ட்ரை பண்ணோம், அப்பயும் அது பிரச்சனையாக தான் இருக்குது. இவனுக்கு வந்து என்னென்னா நடுவில் ஒரு கனெக்டர் வந்து சரியாக கொடுக்கல. பேசாமல் நம்ம தான் எடுத்து வெல்டிங் வச்சு தான் இந்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்மளே வெல்டிங் இந்த சால்ட் ட்ரைங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் பண்ணும் போல், அவ்வளோ கடுப்பாகுது. மற்றபடி இந்த வண்டியில் இந்த ரன்னிங்கில் ஆஃப் ஆகிற பிரச்சனை தான் ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ரன்னிங்கில் ஆஃப் ஆகுது, அது அதாவது மழை பெஞ்சால் ஆஃப் ஆகுது, சும்மா லைட்டாக நினைஞ்சாலே ஆஃப் ஆகிடுது, திருப்பி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. கிக்கர் இருந்தால் கூட பரவாயில்லைங்கன்னா ஒச்சும் கிடைக்கலாம். புது பேட்ரி, இந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகலாம், சீட் கவரை கழட்ட போகிறோம். சீட் கவர் கழிட்டு ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுவோம், எல்லாத்தையும் கழட்டிட்டு கடைசியாக தான் ஆயில் போட போகிறோம். இன்னொன்று, அந்த பெட்ரோல் ஃபில்டர் கழட்டணும், அதை நான் எப்படி கழட்டுறதுன்னு அதையும் சொல்கிறேன். ஏன்னா பெட்ரோல் ஃபில்டர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இன்ஸ்டாவில், வந்து திருச்சியிலேருந்து ஒருத்தர் இன்ஸ்டாவில் போட்டிருந்தார், நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக பெட்ரோல் ஃபில்டர் இதில் தான் வரும், இதுதான் பெட்ரோல் ஃபில்டரு. இது நம்ம இதெல்லாம் கழட்டிட்டு தான் மாற்றணும், நான் உங்களுக்கு கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக சீட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஃபோம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சீட் கவர் கழட்டிட்டு சீட்டை பிக்கி ஓரமாக அப்படி வச்சுருவோம்.
சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே தான் இதை ஆக்சன் பண்ணும். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். இருந்தாலும் கம்பெனியில் கொடுக்கலாமே அப்படிலாம் கேட்பீங்க. கம்பெனியில் கொடுத்தே ஒழுங்காக பண்ணல, அதுக்கு நானே பண்ணிட்டு போயிடலாமே. ஆனாலும் இந்த வண்டியை வந்து என்ன தான் கட்டுப்படுத்தினாலும் ஒரு சில நேரத்துலலாம் பழி வாங்காமல் காப்பாற்றியும் விட்டுருக்கு. இந்த மழையில் நினைக்கிறதாங்க எனக்கு சரியான கடுப்பாகுது. அந்த பிரச்சனை மட்டும் கிளியர் பண்ணிட்டேன்னா வண்டி நல்லதான் இருக்கும். ஒருவேளை இந்த வண்டி இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சு, இன்ஜின் ஃபெயிலியரா, அந்த மாதிரி இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் தான் அந்த மாதிரி வருமானான்னு தெரில. இது முதலேருந்தே வருது, இப்போ வரல. ஹெட்டில் ஹெட் மேலேருந்து ஆயில் லீக் வருது. நான் இப்போ 70,000 ஓட்டிட்டேன். இருந்தும் இது வந்து நான் எப்போ சொல்கிறேன், ஒரு 10,000 அந்த பிரச்சனை இருந்தது. இது ஆனால் வண்டியில் வந்த ஏர் ஃபில்டர் தான். 3 வருஷம் அது மாற்றி மாற்ற வேணாம்னு சொல்லிட்டாங்க. நானாக மாற்றலாம் இல்லை, நீ இது கூட மாற்றலையடான்னு கேள்வி கேட்பீங்க. ஆக்சுவலாக சர்வீஸ் டீமே நான் மாற்ற சொன்னால் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்ட்டாங்க. அது எதுக்கு வேஸ்ட்டாக மாற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் மாற்றலை. இப்போ வந்து இது வந்து பெட்ரோல் ஃபில்ட்ரு. இதை கழட்டணுன்னா ஆக்சுவலாக இந்த ஓஸ் வந்து இங்கே வரும், மேலே இந்த லாக் எடுத்துகிட்டு இதில் இருக்க பெட்ரோலில் பிடிக்கணும். நீங்கள் மட்டும் நீங்களே கழட்டுறாதீங்க. நீங்கள் சப்போஸ் தெரிஞ்சால் கழட்டுங்க, இல்லைன்னா கழட்டாதுங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து எடுக்கிறது தான் ஈஸியாக இருந்தது, அதனால தான் பெட்ரோல் ஃபில் பண்ணேன். இங்கேருந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால இதை நான் ஏற்கனவே நான் மாற்றிடுங்க. அதனால் இப்போ நானே கழட்ட போகிறேன். எங்கள் ஸ்க்ரூ டிரைவர் ஆக்சுவலாக இங்கே தான் கழட்டணும். இங்கே டைட்டாக இருக்கிறதுனால என்னால் கழட்ட முடியலான்றதால நான் இங்கே தான் கழட்டுவேன். இப்போ வந்து வாட்டர் கேன் பெட்ரோல் குடிக்கிறதுக்கு. இது கழட்டினா இது உடையதும் பயந்துட்டு நான் இங்கே கழட்டுறேன். வேறு பெட்ரோல் கம்மியாக இருக்கும் போது கழட்டுங்க, இல்லைன்னா மொத்த டேங்கில் இருக்க பெட்ரோல் ஃபுல்லாக கீழே தான் இருக்கும். ஓகேவா? நான் வந்து இதுவாகவே நான் பெட்ரோல் போட மாட்டேன் 2 நாளாக. ஓய் லைட்டாக நான் கீழே தான் போவோம் பெட்ரோல். அதெல்லாம் 10 வேலைக்கு ஆகுது. கழட்டணும் முடிவு பண்ணிட்டேன். கழட்டணும் இந்த லாக் இருக்கு பார்த்திங்களா, இதை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக இருக்கும். ஓகே, 1 லிட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தான் டைட்டாக இருக்கு. லைட்டாக இது பண்ணதுக்கு பெட்ரோல் வருது. கண்டிப்பாக கீழே ஊற்றும். ஐயோ இன்னொரு வாட்டர் கேன் இருக்குடா, அதான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அப்படி 1, 2, 3 பெட்ரோல் மொத்தமாக ஊற்றிச்சாரு. பெட்ரோல் மூஞ்சில வேற. ஓகே, பிடிச்சிக்க வேண்டியதான். வேற வேற வாட்டர் கேன். ஐயோ மூஞ்சில பட்டு லைட் ஏறியுதே. இது மூடு மாத்தடியுது.
முடியுங்க. இதில் ஊற்றிடும். ஏ மண்ணில் வந்து எடுக்காது. கேமராவில் தெரியுதா? ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறான், இது முடிஞ்ச உடனே இதுதான் ஃபில்டர். ஐயோ இறா டி, அந்த கக்கேன் இறக்கேன் இல்லை, கொஞ்சோண்டு இருக்கட்டும். சில பெட்ரோல் ஃபில்டர் இப்படி தான் கழட்டணும். இது வந்து பெட்ரோல் ஃபில்டர் லாக்கு, இது வந்து செட்டாக தான் வரும், லாக்கோடு செட்டுக்கு அப்புறம் இன்னும் சேர்ந்து வரும். அடைச்சி அடைச்சி போகுது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இங்கே தான் பிரச்சனை. இந்த பெட்ரோல் ஃபில்டர் வாங்கிட்டு சொல்லுங்க, அரௌண்ட் வந்து இது ஒன்றும் ஒரு 386 ருபீஸ் ஆகுது. இப்போயும் லைட்டாக பெட்ரோல் வரும், ஏன்னா ஃபில்டரில் கொஞ்சம் இருக்கும். எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் மாற்றுறது தான் நல்லது, அப்போ தான் நீங்கள் வரையில் எதுவும் ஜாம் ஆகலாம், நிற்கும், நிற்காமல் போகலாம். இதுவே ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும், யாரும் வந்து சர்வீஸில் கூட இதை மாற்றலை, நானே தான் மாற்றேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் ராஜேஷ் மெக்கானிக் அவன் தான் மாற்றினான் ஃபஸ்ட்டு இதில் போய், அவன் சொல்லி தான் எனக்கே தெரியும் பெட்ரோல் ஃபில்டர் இந்த வண்டிக்கு வருதுன்னு. வாஷரு இதெல்லாம் செட்டாக கொடுத்துருக்கோம், இது இதில் உள்ள ஒரு வாஷர் இருக்கு, அதையும் சேஞ்ச் பண்ணுறது. நல்லா இருந்தால் சேஞ்ச் பண்ண வேணாம், ஆனால் சேஃப்டிக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த கேப்போட தான் வரும், இந்த வாஷர் வந்து இந்த பக்கத்தில் வர முடியும், இந்த பக்கத்தில் லாக் ஆகும். நெக்ட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி வந்து இந்த புஷ் வந்து நல்லா அப்படின்னு தெரியும். இது ஒரு வாஷர் இருக்கு, இந்த லாக்கில் போய் கரெக்டாக உட்காரும்.
அதுதான் பெட்ரோல் ஃபில்டர் சேஞ்சு. நல்லா லாக் ஆகிச்ச பாருங்க, இல்லைன்னா பெட்ரோல் ஃபுல்லாக லீக் ஆகிடும். ஓகேவா, இது முடிஞ்சா இது வந்து நாங்களே கண்டுபிடிச்சது, இது ஓரமாக இருக்கோம். ஏன்னா நான் இங்கே எப்படி சொல்கிறேன்னா, எல்லாம் நாங்களே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இருக்க லோக்கல் மெக்கானிக் இந்த மாதிரி ஒரு மேட்ரு இருக்குதுன்னு தெரிய மாட்டேது. அவங்ககிட்ட ஸ்பேரே இல்லை. இங்கே இந்த இந்த மறக்காமல் இதை போட்டு விட்டுருங்க, அப்புறம் பெட்ரோல் மொத்தமும் ஓகேலாம் போட்டுட்டு இந்த கிளிப்பு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே தின்னு லாக் பண்ணி பாருங்க, அப்போ ஃபுல்லாக லீக் ஆகிடும். இது மெயின் மேட்ரு, இது மாதிரி மறக்காம மாற்றிட்டு வச்சுக்கோ. இப்போ வந்து இதை கழட்டணும், இப்படியே கழட்டிக்கலாம். நான் வந்து ட்ரை பண்ணுறேன், இப்படி கழிட்ட முடிச்சா கழிட்டுறேன், இல்லைன்னா கேக் கழட்டணும்.